அன்பிற்கினிய சைவநெறி அடியார் பெருமக்களே, அனைவருடைய பொற்பாதங்களையும் பணிந்து வணங்குகின்றேன். தற்பொழுது நாம் காணுகின்ற ஒரு புனித தலம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான இரண்டாம் படை என்று அழைக்கக்கூடிய, இரண்டாம் படை வீடு என்று சீரும் சிறப்புமாக அழைக்கக்கூடிய திருச்செந்தூர் திருக்கோயில். இந்த திருக்கோவிலை பற்றி தெரிய வேண்டுமென்றால் நிச்சயமாக ஏராளமான அரும்பெரும் கருத்துக்களும் தெய்வீகமான சிந்தனைகளும் நிரம்பி கிடக்கின்றன. இதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். கடந்த காலகட்டங்களில் சுனாமி ஏற்பட்ட போது கூட நமது இந்த கோவில் எந்த விதமான இயற்கை இடர்பாடுகளுக்கும் இடமளிக்காத வண்ணம் மிக சிறப்பாக தன்னுடைய நிலையை காத்து கொண்டது. அத்தனை தெய்வீக நிறைந்த இடம் இந்த தலம். சூரபத்மனை வதம் செய்து முருகன் ஆட்கொண்ட இடம். அதாவது சூரபத்மன் தேவர்களையும் பொதுமக்களையும் துன்புறுத்திய காரணத்தால் அவர்களை காக்கும் பொருட்டு தேவர்கள் அனைவரும் தம்முடைய குருவான வியாழன் பகவானை வேண்டிக் கொண்டனர். இந்த புண்ணிய தலத்தில் தேவர்களின் குருவான வியாழ பகவான் அமர்ந்து தியானம் செய்து முருகப்பெருமானை இங்கு வரவழைத்து சூரபத்மனை வதம் செய்த இடம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். அதே வேளையில் எம்பெருமானின் கண்களிலிருந்து 6 தீட்சிமை ஒளிகள் வெளிக்கொணர, அந்த 6 தீட்சிமை ஒளியிலிருந்து 6 முகனாக இங்கு நமது முருகப்பெருமான் அவதரித்தார். அந்த புண்ணியதலம்தான் இந்த திருச்செந்தூர். நிச்சயமாக பெரும் சீரும் சிறப்பும் அரும்பெரும் கலைத்தன்மையும் கொண்ட உயர்ந்த கோபுரத்தையும் மிகப்பெரிய அலைகள் எழும்பக்கூடிய கடல்கள் கொண்ட தன்மையையும் இங்கே உள்ளது. இங்கு எழுந்தருளியில முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து அவரை கொணர்ந்தபோது செயந்திநாதர் என்றே ஆரம்பத்தில் தொடக்கத்தில் அழைக்கப்பட்டார். அவ்வாறு அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பின் நாட்களில் சேந்திநாதர் என்றே வழங்கப்படுகிறார். இந்த தலம் மிகவும் புண்ணியம் நிறைந்த ஒரு அபூர்வ தலம். இங்கே பக்தர்கள் ஆண்டுதோறும், அதாவது சனி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய விடுமுறை நாட்கள் அல்லாமலும் கூட ஏனைய பிற நாட்களிலும் இக்கோயிலுக்கு வருகை புரிந்து இறைவனை வணங்குகின்றனர். எண்ணற்ற சிறப்புகளையும் பல்வேறு அடங்கிய தெய்வீகத்தன்மையும் இங்கே உள்ளது. இங்கே வள்ளி குகை ஒன்று உள்ளது. வள்ளியை மனம் புரிந்த இடமாகவும், அதே சமயத்தில் இந்த திருச்செந்தூர் கோவிலானது 5 சாதுக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட கோவில். நிச்சயமாக இதெல்லாம் சாத்தியமா என்று பார்த்தால் வியப்புக்குரிய விஷயமாகும். ஏனென்றால் எத்தனையோ காசு, பணம், பொன்பொருள் என்று நாம் எவ்வளோ வைத்திருந்தாலும் இப்படி ஒரு ஆற்றலையும் அருப்பெரும் கருணையும் செய்வதற்கான வாய்ப்பினை அந்த சாதுக்களுக்கு காசிசாமி, மௌனசாமி என்று கூறக்கூடிய 5 சாமிகளினுடைய சாதுக்களுடைய தெய்வீக முயற்சியால் இந்த திருச்செந்தூர் கோவில் பிரம்மாண்டமாக உருவானது. இங்கு அருள் பாலிக்கக்கூடிய முருகன் எம்பெருமான் ஈசனுடைய ஆசிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு முருகன். ஏனென்றால்
ஈசனின் கண்களிலிருந்து ஆறு பொறி தீக்காட்சிகளாக உருவாகக்கூடிய அந்த பாக்கியம் வேறு எந்த தலத்திலும் கிடைக்கப்பெறவில்லை. பக்தர்கள் இங்கு தங்களுடைய நேர்த்திகளையும் தங்களுடைய வேண்டுதல்களையும் சிறப்பு சேர்க்கும் வண்ணம் இங்கு வருகை புரிந்து சிறப்பிக்கின்றனர். நிச்சயமாக எல்லாமல்ல எம்பெருமான் ஈசனும் அவரது மைந்தனும் பக்த நெறியாளர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பதே நமது சேனலினுடைய முக்கிய திண்ணம். செந்தியநாதனாக தன்னுடைய பரிணாமத்தை உதிர்த்த எம்பெருமான் முருகன் நம்முடைய திருக்கோவிலில் செந்திலாண்டவராக இங்கு காட்சியளிக்கின்றார். நிச்சயமாக அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லதொரு அருள்பாலிக்கக்கூடிய விஷயத்தினை எம்பெருமான் நிச்சயமாக வழங்குவார். அவருடைய திருவடிகளை வணங்கி மீண்டும் நல்லதொரு கோவில் தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை சைவநெறி அடியாராய் சிந்திக்கக்கூடிய உங்கள் அன்பு கவிஞனாய் கவிஞர் சோதுகுடி சண்முகன்.